ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த புல்வாமா தாக்குதலை இந்த கதைக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு நல்ல ஐடியாவாக இருந்தாலும் அதை நேர்மையாக கையாளாமல் மத்திய அரசோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு தனிப்பட்ட கட்சியோட பிரச்சாரம் மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க இவ்வளவு பெரிய ஒரு டெரர் அட்டாக் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மத்திய அரசுக்கு குறைஞ்சது பத்து முறையாவது இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் வந்திருக்கு இன்டெலிஜென்ஸ் பீரோவும் காஷ்மீர் போலீஸும் இந்த தாக்குதல் சம்பவம் நடக்கிறதுக்கு பல நாட்கள் முன்னாலேயே பல முறை எச்சரிச்சிருக்காங்க ஆனா அதை நம்ம அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை அரசாங்கம் நினைச்சிருந்தா இந்த புல்வாமா தாக்குதலையே தடுத்திருக்க முடியும் நம்ம ராணுவ வீரர்களோட உயிரை காப்பாத்திருக்க முடியும் அப்படின்னு பல பத்திரிகைகள் விமர்சனம் பண்ணாங்க ஆனா நம்ம அரசாங்கம் புல்வாமா அட்டாக்ல இறந்து போன சோல்ஜர்ஸோட டெட் பாடி வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷனுக்கு ஓட்டு மட்டும் தான் கேட்டாங்க அதை வச்சு அரசியல் மட்டும் தான் பண்ணாங்க ஆனா இந்த ஃபைட்டர் படத்துல இத பத்தி எல்லாம் எதுவுமே பேசாம இந்த அரசியல் எல்லாம் காட்டாம சும்மா படம் பாக்குற ஆடியன்ஸோட உணர்வுகளை தட்டி எழுப்பி அதை வச்சு காசு பண்றதுக்கு மண்ணு மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் சித்தார்த் ஆனந்த் டைரக்ஷனில் ஹிருத்திக் ரோஷன் தீபிகா படுகோன் அனில் கபூர் நடிச்சிருக்கிற ஃபைட்டர் ஹிந்தி படத்தோட விமர்சனம் இந்த படத்தோட கதை என்னன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஹிருத்திக் ரோஷன் தீபிகா படுகோன் உட்பட டாப் ஃபைட்டர் பைலட்ஸை சூஸ் பண்ணி அவங்கள ஒரு டீமாக உருவாக்கி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு கேப்டன் அனில் கபூர் இந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புல்வாமா தாக்குதல் நடக்குது அதில் நிறைய இந்திய வீரர்கள் இறந்து போகிறாங்க பல பேருக்கு பயங்கரமாக அடிபட்டு இந்த சம்பவத்துக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்திய அரசாங்கம் அனில் கபூரோட டீம் களத்தில் இறக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஃபைட்டர் படத்தோட கதை இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா முதல் பாசிட்டிவ் இந்த படம் டெக்னிக்கலி பிரில்லியண்டா இருந்தது சினிமோடிராபி டிஐ விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஸ்டன் கொரியோகிராஃபின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு தரமான அவுட்புட்டை கொடுத்துருந்தாங்க இந்த படத்தோட பாடல்களும் பின்னணி செய்யும் மட்டும்தான் கொஞ்சம் சுமாராக இருந்தது படம் மொத்தமாகவே விஷுவலி ஸ்டன்னிங்காக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் இந்திய சினிமாவில் இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல உருவாகிற முதல் ஏவியேஷன் ஆக்ஷன் ஃபில்ம் இது அப்படிங்கறதால பெரிய திரையில் பார்க்கறது கண்டிப்பாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது படத்தில் நிறைய ஆக்ஷன் செட் பீசஸ் பிரமாதமாக இருந்தது முதல் பாதியில் ரெட் நோஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை ஹீரோ பின்னாலேருந்து லாக் பண்ணுற சீன் கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இது எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க அதே போல் ஒரு ஏர்ஃபோர்ஸ் பேஸ் எப்படி இருக்கும் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸோட ப்ரொசீடிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா ஆத்தென்டிக்காகவே பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா எங்கேஜிங்காகவே போச்சு பெருசாக எந்தவித போர்டை மூமெண்ட்ஸும் இல்லை ஒரே ஒரு பாட்டு தவிர முதல் பாதியில் இருந்த கதையில் எங்கேயுமே டீவியேஷன் இல்லை அதே போல் ஹீரோவோட ப்ளீஸ் மெயிலை பற்றி சொல்கிற சீன் ஹீரோ அதை வச்சு ரெண்டு பொண்ணுங்கக்கிட்ட பிரியாணி வாங்குறது அதே போல் வேறு ஒரு சீனில் ஏர்போர்ட்டில் அதை யூஸ் பண்ணுறதுன்னு சில ஜாலியான காட்சிகளும் ரசிக்க முடியிருந்தது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லா நடிகர்களுமே கன்வின்சிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க ஹித்திக் ரோஷனுக்கு இந்த படத்தில் ஆக்ஷன் காட்சிகளில் மட்டுமில்ல எமோஷனல் காட்சிகளையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் இருந்தது அனில் கபூர் அவரோட புது இன்னிங்ஸில் தொடர்ச்சியாக சில இன்ட்ரெஸ்டிங்கான வெரைட்டியான கதாபாத்திரங்கள் பண்ணுறாரு சமீபத்தில் ரிலீஸான அனிமல் படத்தை தொடர்ந்து இந்த படத்துலையும் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலில் சிறப்பாக நடிச்சிருக்காரு தீபிகா படுகோன் வர்றது ஒரு சாதாரணமான ரோலாக இருந்தாலும் கூட அவங்களால அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக அந்த கதாபாத்திரத்தை என்ஹான்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அங்கங்கே படம் முழுக்க சில காட்சிகளில் வசனங்களும் நல்லா இருந்தது உதாரணத்துக்கு அனில் கபூர் முதன் முதல்ல டீமுக்கு ப்ரீஃப் பண்ணுறப்போ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இங்கே நீங்கள் அதிகமாக வேர்வை செஞ்சினா தான் எதிரிகூட சண்டை போடுறப்ப கம்மியாக ரத்தம் சிந்த முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில வசனங்களை உதாரணமாக சொல்லலாம் இந்த படத்தோட குறைகள் என்னென்னா முதல் மைனஸ் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் இன்டர்வலுக்கு பின்னால் இந்த படம் ரொம்பவே கிளிஷேடாக ரொம்ப போராக தான் இருந்தது கடைசி கால் மணி நேரம் இருபது நிமிஷம் மட்டும்தான் கொஞ்சம் சுமாராக இருந்தது அடுத்த மைனஸ் ஒன்றுத்துக்கும் உதவாத சம்ம டம்மியான வில்லன் கதாபாத்திரம் அந்தால்தான் வந்து நம்ம நாட்டுக்கே தண்ணி காட்டக்கூடிய ஒரு பயங்கரமான பாகிஸ்தான் தீவிரவாதி அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் அந்தாலும் பார்த்தா அப்படிலாம் தோணவே இல்லை எந்தவித பயமும் அந்தால பார்த்தா நமக்கு உண்டாகலை சும்மா வெறுமனே கடைசி வரைக்கும் அந்தாலும் பேஸ்ட்டே தான் இருக்கார் அந்தாலும் ரொம்ப கொடூரமாக காட்டுறேன்னு சொல்லி அவரோட இடது கண்ணில் ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைன்னா அந்தல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாடல் மாதிரி தான் இருக்கார் அடுத்த பிரச்சனை என்னென்னா ஹாலிவுட்டில் டாம் குரூஸ் நடிச்சு டாப் கன் அப்படின்னு ஒரு படம் இருக்குது ரொம்ப பாப்புலரான படம் ரொம்ப சூப்பரான ஒரு படம் அந்த படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஃபைட்டர் படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது அந்த படத்துலேருந்து நிறைய சீன்ஸ் எல்லாம் உரிவிருக்காங்க அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இந்த படத்தோட ஹீரோ கேரக்டரே அந்த படத்தில் வரக்கூடிய டாம் குரூஸ் கேரக்டர் மாதிரி தான் அப்படியே இருக்குது டிட்டோ அப்படியே தான் இருக்குது அந்த படத்தில் டாம் குரூஸ் ஒரு மிகப்பெரிய ஃபைட்டர் பைலட் அவரளவுக்கு ஏர்ஃபோர்ஸில் வேற யாருமே இருக்க மாட்டாங்க மிகப்பெரிய ஜித்து அவர் அவர் அதே போல் யார் பேச்சையுமே கேட்கவும் மாட்டார் எந்த விதிகளுக்கும் கட்டுப்பட மாட்டார் இதனால் அவருக்கு நெருக்கமான ஒருத்தர் இறந்து போயிடுவாங்க இந்த விஷயம் அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கும் இந்த எல்லா விஷயங்களும் அப்படியே ஜெராக்ஸாக இந்த ஃபைட்டர் படத்துலேயும் இருக்குது ஆனால் சின்ன க்ரெடிட்ஸ் கூட கொடுக்கல அவ்வளோ காப்பி அடிச்சும் அந்த படத்தில் கால்வாசி அளவு கூட இந்த படம் இல்லை இன்ஃபேக்ட் இந்த படத்தோட வில்லனே வந்து இந்த கதையில் வில்லனே வந்து ஹிருத்திக் ரோஷனோட கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவரோட திமிருக்கு தான் இந்த படத்தில் நிறைய பேர் சாகிறாங்க யாரோட பேச்சும் கேட்காம அவர் இருக்கிறதால தான் இந்த படத்தில் நிறைய பேர் சாகுறாங்க செகண்ட் ஹாஃப்லலாம் கதை போகிற போக்க பார்த்தா நம்ம ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸை பாகிஸ்தான் தீவிரவாதிகிட்டேருந்து காப்பாற்றுறத விட இந்த தான் காப்பாற்ற வேண்டியிருக்கு ஏன்னா எல்லாம் சீனியர் ஆஃபீஸர்ஸோட பெர்மிஷனே இல்லாம அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு ஜெட் எடுத்துட்டு பாகிஸ்தான் கிளம்புறாரு பீஸ்ட் பட கிளைமேக்ஸில் விஜய் பண்ணுவார் அந்த மாதிரி அடுத்தது தேவையே இல்லாத சில ஓவர் எமோஷனல் காட்சிகள் நெஞ்ச நக்கிற மாதிரியான காட்சிகள் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸில் சில பேர் சாக போறாங்க அப்படிங்கிறது அந்த கேரக்டர்ஸ்லாம் காட்டும் போதே நமக்கு தெரிஞ்சிருது அவங்க சாகும்போது நமக்கு நல்லா எமோஷனலா ஃபீல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாம் ஒன்னா பாண்ட் இல்லையா அந்த காட்சிகளை திரும்ப 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 காட்டிக்கிட்டே இருக்காங்க அவங்க சரக்கு அடிக்கிறது அவங்க ஒன்னா விளையாடுறது அவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறது வெளியே சாப்பிட போறது இதவே காட்டிக்கிட்டே இருக்காங்க பஷீர்கானை எப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ணி கொண்டேன் தெரியுமா அப்படின்னு வில்லன் சொல்லக்கூடிய அந்த கடைசி சீன்லாம் ஏதோ முப்பது வருஷம் முன்னால வந்த கேப்டன் விஜயகாந்த் படத்தை பார்க்குற மாதிரி தான் இருந்தது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபை பெரிய அளவில் கிரிஞ்சாக்குறதே இந்த படம் நெடுக வரக்கூடிய ஹைப்பர் நேஷனலிசம் ஜிங்கோவிசம் தான் இந்த படத்துல வரக்கூடிய சில வசனங்கள நான் உதாரணமா சொல்றேன் அதை கேட்டாலே நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும் உலகத்திலேயே மிகப்பெரிய காதல் எது தெரியுமா ஒருத்தன் தன்னோட தாய்நாடு மேல வச்சிருக்கானே அந்த காதல் தான் அப்படின்னு சொல்றது சில பேரை தங்கத்திலே செஞ்ச சவப்பட்டியில புதைப்பாங்க சில பேரை வைரத்துல செஞ்ச சவப்பட்டியலை புதைப்பாங்க ஆனா அதையெல்லாம் விட விலை மதிப்பில்லாத ஒரு சவப்பட்டினா எது தெரியுமா ஒரு ராணுவ வீரனை தேசிய கொடியால பொறுத்துன அந்த சவப்பட்டி தான் அப்படின்னு சொல்றது இப்படி முப்பது நாற்பது வருஷங்கள் முன்னால வந்திருக்க வேண்டிய ரேஞ்சில தான் இந்த படத்தோட நிறைய வசனங்கள் இருக்கு செகண்ட் ஆஃப்ல இன்னொரு சீன் வரும் ஹீரோயினோட அப்பாவுக்கு ஹீரோயின் ஏர் போர்ஸ்ல இருக்கிறது சுத்தமா பிடிக்காது ஏன்னா அவர் சொல்ற பேச்சை கேட்டுட்டு கல்யாணம் பண்ணி வீட்டுல செட்டில் ஆகாம இருக்கிறதால ஹீரோயினோட அப்பா கொஞ்சம் கோவமா இருப்பாரு இந்த சமயத்துல ஹீரோயினோட அப்பா கிட்ட போயிட்டு ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா சார் நீங்க ஆசைப்பட்டபடி உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணல அப்படிங்கறது உங்களோட கோவம் ஆனா உங்க பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு சார் ஏற்கனவே அவங்களுக்கு அவங்க நாட்டோட கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பாரு இன்னொரு பக்கம் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் பாகிஸ்தான் தீவிரவாதி தேசபக்தி இதை வச்சு மட்டுமே தேட்டர் கூட்டம் வராது அப்படிங்கறதால ஏர்ஃபோர்ஸ் ஆபீசர்ஸ் பற்றின இந்த கதையை ப்ரொமோட் பண்றதுக்கு சம்மந்தமே இல்லாம டூ பீஸில் ஒரு பீச் சாங் வேற அப்புறம் பப்பில் வரக்கூடிய ஒரு சாங் வேற இந்த இயக்குனரோட முந்தைய படங்கள் வார் பத்தான் அந்த படங்களுமே வந்து பாகிஸ்தான் தீவிரவாதி பேட்ராட்டிசம் கதைகள் தான் ஆனால் அந்த படங்கள் கொஞ்சம் சுமாராவாச்சும் இருக்கும் இந்த படத்தோட மிக முக்கியமான பிரச்சனைக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த புல்வாமா தாக்குதலை இந்த கதைகளை கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு நல்ல ஐடியாவாக இருந்தாலும் அதை நேர்மையாக கையாளாமல் மத்திய அரசோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு தனிப்பட்ட கட்சியோட பிரச்சாரம் மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க இதையும் சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவ்வளவு பெரிய ஒரு டெரர் அட்டாக் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மத்திய அரசுக்கு குறைஞ்சது பத்து முறையாவது இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் வந்திருக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோவும் காஷ்மீர் போலீஸும் இந்த தாக்குதல் சம்பவம் நடக்கிறதுக்கு பல நாட்கள் முன்னாலேயே பல முறை எச்சரிச்சிருக்காங்க ஆனா அதை நம்ம அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை ஜெய்ஷே முகமது அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு ஆப்கானிஸ்தான்ல நடந்த ஒரு சூசைட் அட்டாக் வீடியோ போட்டு இதே மாதிரி காஷ்மீர்லயும் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஹிண்டும் கொடுத்துருக்காங்க ஆனா இவ்வளோ நடந்திருந்தும் கூட இந்த தாக்குதல் சம்பவம் நடந்த அன்னைக்கு ஹோம் மினிஸ்ட்ரி நம்ம சிஆர்பிஎஃப் அதிகாரிகளுக்கு ஏர்கிராப்ட் கொடுக்காம பஸ்ல தான் அனுப்புனாங்க அரசாங்கம் நினைச்சிருந்தா இந்த புல்வாமா தாக்குதலையே தடுத்திருக்க முடியும் நம்ம ராணுவ வீரர்களோட உயிரை காப்பாத்திருக்க முடியும் அப்படின்னு பல பத்திரிகைகள் விமர்சனம் பண்ணாங்க ஆனா நம்ம அரசாங்கம் புல்வாமா அட்டாக்ல இறந்து போன சோல்ஜர்ஸோட டெட்பாடியை வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷனுக்கு ஓட்டு தான் கேட்டாங்க அதை வச்சு அரசியல் மட்டும் தான் பண்ணாங்க அது மட்டும் இல்லை இந்த புல்வாமா தாக்குதலில் கிட்டத்தட்ட எண்பது கிலோ ஆர்டிஎக்ஸ் உட்பட முன்னூறு கிலோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது அவ்வளோ நிறைய எக்ஸ்பிளோசிவ்ஸை எப்படி ஈஸியாக உள்ள கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில் யாருக்கிட்டே இல்லை அந்த சம்பவம் நடந்து ஒரு வருஷம் ஆன பின்னால கூட அந்த எக்ஸ்பிளோசிவ்ஸோட சோர்ஸை என்னையவால கூட கண்டுபிடிக்க முடியல ஆனால் இந்த ஃபைட்டர் படத்தில் இதை பத்தியெல்லாம் எதுவுமே பேசாம இந்த அரசியலெல்லாம் காட்டாம சும்மா படம் பார்க்குற ஆடியன்ஸோட உணர்வுகளை தட்டி எழுப்பி அதை வச்சு காசு பண்றதுக்கு மண்ணு மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வரும் அதுவும் ஹிட் ஆகி தொலையும் காஷ்மீர் ஃபைல்ஸ் எல்லாம் கூட பரவாயில்லைங்க அதெல்லாம் நேரடியான சங்கி படம் ஆனா இந்த ஃபைட்டர் மாதிரியான படங்கள் கமர்ஷியல் படம் அப்படிங்கிற பேர்ல வரக்கூடிய மோசமான நட்சத்திரமான திரைப்படம் தேசபக்தியை முன்னிறுத்தி அரசாங்கம் பண்ற தப்புகளை தவற கவர் பண்ற படம் மொத்தத்துல இந்த ஃபைட்டர் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஹாலிவுட் படங்கள்லாம் அதிகம் பார்க்காத ஒரு ஆளா நீங்க இருந்தீங்கன்னா டாப்கன் மாதிரியான படங்களை நீங்க இருக்கு நீங்க பார்த்துருக்கல அப்படின்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பற்றிலாம் உங்களுக்கு பெருசாக கவலை இல்லை அப்படின்னா இது ஒரு ஓகேவான திரைப்படம் இந்த படத்தோட ஆக்ஷன் காட்சிகளுக்காகவே ஒரு தடவை பார்க்கலாம் ஆனால் மற்றவங்களுக்கு இது ரொம்பவே கிளிஷேடான ப்ரெடிக்டபுளான ஒரு ஆக்ஷன் திரைப்படம் ஆளுங்கட்சிக்கு தூபம் போடுற ஒரு கமர்ஷியல் படம் ஸோ இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஏற்கனவே இந்த ஃபைட்டர் திரைப்படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம் நன்றி